இங்கதான் நீங்க டிக்கெட் எடுக்கணும். பேலஸோட என்ட்ரன்ஸ் இதுதான், டச்னு வச்சிருக்காங்க, சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சட்டசபை, இதுதான் அந்த சாப்பிடக்கூடிய இடம். யூ ஆர் அண்டர் கேமரா சர்வேலன்ஸ். வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2500. இது வந்து கிச்சன் தான் நினைக்கிறேன், ஆக்சுவலா தேர் பார்ப்பாங்க ராஜான அந்த ஸ்பேஸ். இதுதான் அந்த பேலஸ், இதுதான் கோயில். இப்ப புதுசா ஒரு மியூசியம் ஓபன் பண்ணிருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்றைக்கி என்ன வ்ளாக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏசியாஸ் பிக்கஸ்ட் உடன் பேலஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். பேலஸ்க்குள்ளே வந்ததுமே அப்படி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சப்பல் போடுறதுக்கு பிளேஸ் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பிளேஸு. ஒரு சப்பலுக்கு வந்து 2 ரூபீஸ், அவங்களே விளையாடி சேஃபாக வச்சுப்பாங்க. குரூப்பாக வந்தீங்கன்னா அந்த மாதிரி பேக் கொடுப்பாங்க, அந்த பேக்கில் வச்சுக்கலாம் நீங்கள். அப்படியே அந்த சைடில் சப்பலை வச்சுட்டு ரைட் சைடு வந்தீங்கன்னா இதுதான் டிக்கெட் கவுண்டர். இதுதான் அதோட டிக்கெட்டோட ப்ரைஸ். இந்தியன்ஸ்க்கு எவ்வளோ, அடல்ட்ஸ்க்கு எவ்வளோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு எவ்வளோ அந்த மாதிரி. இது இங்கேயுமே சப்பல்ஸ் நாட் அலோட். இந்த சைடில் வந்து கைட்லைன்ஸ் டைமிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டைமிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் டிக்கெட் எடுக்கிற பிளேஸ். இந்த பிளேஸை பார்த்தீங்கனாலே ஒரு பேலஸோட ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும். அந்த சைடில் ஸ்க்ரீனில் பேலஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. டிக்கெட் வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 40 ரூபீஸ். அதே மாதிரி மொபைல் ஃபோன் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 20 ரூபீஸ். மொபைல் ஃபோன் கேமரா எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ரைஸ். இந்த பேலஸ் வந்து கேரளா கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அது மாதிரி இந்த பேலஸ் வந்து 423 இயர்ஸ் பழமையானது. இதுதான் கைஸ் அந்த பேலஸ். இதுதான் அதோடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். இங்கே தான் நம்ம டிக்கெட் காமிச்சிட்டு போனோம். அப்படியே டிக்கெட் காமிச்சிட்டு இந்த வழியாக தான் நம்ம உள்ளாடி போனோம். இது எல்லாமே கிங் அந்த காலத்தில் யூஸ் பண்ணதெல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா மேலே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து 90 ஃப்ளவர்ஸ் இருக்குது. எதுவுமே சேமாக இருக்காது, எல்லாமே யூனிக்காக இருக்கும். அதோட பேர் மார்த்தாண்டவர்மனைக்கு முன்வாச. இந்த ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஓல்டன் டேஸில் இந்த மாதிரி தான் மொட்டை மாடி ஏறுறதுக்கு வச்சுருப்பாங்க. இதில் ஏறினீங்கன்னா அந்த ஓல்டன் டேஸோட ஃபீல் கிடைக்கும். இதே மாதிரி நிற்பாங்க, அவங்களும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சைடில் காற்று வர்றதுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஹோல்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்தது தான் சாப்பிட்றதுக்குள்ள பிளேஸ். இதுதான் வந்து டைனிங் ஹால். இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸில் இருக்குது. அந்த அன்னதான சாலையோட எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை பேர் உட்காரலாம் அந்த மாதிரி பட்டது. இந்த பேலஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நேமெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கிங் கூட எவ்வளோத்துக்கு செதுக்கி வச்சுருப்பாரான்னு தெரில, ஆனால் நம்ம பசங்க பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த டைனிங் ஹால் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு தரமான வியூ இருக்குது. இதுதான் அந்த தரமான வியூ. அந்த சைடில் மவுண்டன், இந்த சைடில் அந்த பேலஸ். ஒன்று பார்க்குறதுக்கே ஒரு நல்ல வியூவாக இருக்குது. இந்த பேலஸ்க்கு வந்தீங்கன்னா எல்லா பிளேஸஸ்லையுமே யாராச்சும் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அந்த போர்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அப்படியே அடுத்த பிளேஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா இது ஒரு கிச்சன் மாதிரி. அதில் இருக்க பானை எல்லாமே ஊறுகாய் போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 17th century உள்ள சாமி சிலையை கூட இன்னும் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே சாமி சிலை தான் அந்த எண்டு வரைக்கும் வச்சுருக்காங்க. அந்த சைட்லாம் நோ என்ட்ரி. இந்த பேலஸில் வந்து நிறைய பிளேஸில் வந்து நோ என்ட்ரி தான். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மி குழவி எல்லாம் தெரியுது. இந்த பேலஸ்லேருந்து அந்த பேலஸ்க்கு போகிறதுக்கு இடையில வச்சுருக்காங்க பாருங்கள் வழி. அது உட்டில் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்பேஸை பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அந்த காலத்தில் உள்ள வீட்டில் எல்லா வீட்லேயுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சென்ட்ரலில் லைட்டும் சரி, மழை பெஞ்சாலும் இதில் குளிச்சிக்கலாம். இந்த பில்டிங் தான் வந்து இருக்க பேலஸ்லேயே ஃபஸ்ட்டு கட்டினது. இதில் இருக்க வுட் எல்லாமே ஒரே மரத்தில் செஞ்சது. ஸோ இந்த பேலஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பேலஸ். இந்த ஆரோவை இன்றைக்கி ஃபாலோ பண்ணியே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போனா பாருங்கள் இந்த கேப்பெல்லாம், இதில் உட்காந்து வெளியே சைட் பார்க்குறதுக்காண்டி தான் இந்த கேப்லாம் வச்சுருக்காங்க. சுற்றி எல்லா சைடுமே இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு கட்டின பேலஸ். இந்த பேலஸ்லேருந்து அடுத்த பேலஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளாடி போனோன்னா இந்த மாதிரி வுட்டில் தான் வச்சுருக்காங்க. இந்த சைட்லேருந்து இந்த சைடு கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த சைட்லேயும் ஏதோ ஒரு சீக்ரெட் அரை மாதிரி இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளாடி என்ட்ரி இல்லை. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரூமு. இந்த ரூம்லேருந்து ஒரு பால்கனி வியூ மாதிரி. இதுதான் விண்டோ. அப்படி இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலஸோட ஒரு சைடு தெரியுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூலேருந்து இப்படி பார்க்குறதுக்கு பேலஸை. இந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங் கிராஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வுட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸ் வந்து 6.5 ஏக்கர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பேலஸ்க்கு உள்ளாடி வந்து ஒரு 14 பேலஸ் இருக்குது. இது வந்து கிங்கோட பெட்ரூம். இதுதான் அந்த பெட்டு. இந்த பெட்டு மட்டுமே 64 மூடிகை மரத்தால் செய்யப்பட்டது. அதோட ஒவ்வொரு ஸ்பேஸையும் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃபில் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி மேலே கூட பாருங்கள், சீலிங் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ராஜாவோட அம்மாவோட பெட்ரூம். இது அவங்களோட பெட்டு. இது ஓல்டன் டேஸில் உள்ள பாத்ரூம்.
ரெண்டு சைட்லயுமே வச்சிருக்காங்க. இதுதான் ஸ்டெப்ஸ். ஆனா இதுல பாருங்க, அந்த டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு செக்யூரிட்டி, நம்ம இதுல லாக் போட்டிருக்காங்க பாருங்க. சப்போஸ் மேல யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்மளால மேல போக முடியாது. இந்த ரூம்ல இருந்து அப்படியே இந்த டோர் வழியா பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த பேலஸ்க்கு வெளியே பாக்கலாம் நீங்க. இதுதான் அந்த பேலஸோட அவுட்சைடு. பேலஸ்க்கு உள்ளாடி இருக்க விண்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸோட வியூ பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த மொத்த பேலஸோட வியூவையுமே பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த ரூமில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த சைடு ரோட்டில் வந்து தேர் போயிட்டுருக்குமா, அந்த தேரை பார்க்கறதுக்காண்டி தான் அந்த ஸ்பேஸு. இதே மாதிரி வந்து ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்பேஸில் இருந்தால் ராஜா வந்து தேர் பார்ப்பார். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபோட்டோ கேலரி, அந்த எண்ட்லேருந்து ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காங்க. எந்தெந்த ராஜா இருந்தாங்க, அந்த ராஜாவோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அங்கே என்ன வார் நடந்துச்சு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. இது வந்து இந்திர விலாசம். எல்லாத்தோட டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே உட்டன் ஸ்டெப்ஸ் தான். உட்டன் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே வந்தீங்கன்னா, இவ்வளோ நம்ம இதுக்கு மேலே நம்ம வ்ளாக் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ கீழே வந்திருக்கோம். மேலே பாருங்கள், ஃபுல்லாகவே இது வந்து உட்டு தான், உட்னால தான் மேலே ஃபுல்லாகவே இருக்குது. பேலஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நேச்சர். சுற்றி பாருங்கள், எல்லா சைடுமே பச்சை பச்சையாக ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் வந்த டைம் என்னென்னா நல்லா மழை பெய்யுது, உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது வந்து சமையல் பண்ணுறக்கூடிய பிளேஸு. இதுதான் குலப்புறா. அப்படின்னா குளிக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ். அந்த சைடில் வந்து குளம் மாதிரி இருக்குது, இந்த வழியாக தான் போய் குளிப்பாங்க. கிச்சன் ரூம் ஃபுல்லாகவே இது கிச்சன் ரூம். அந்த சைட்லாம் க்ளோஸ்டு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிறதுக்குள்ளதெல்லாம் இருக்குது, இதில் தான் மாவு அரைப்பாங்க. இந்த சைடில் தண்ணி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி மாதிரி இருக்குது. இதுதான் வந்து டான்ஸிங் ஹால். அது கோயில் அப்படியே இந்த சைடில் இருக்குது. இதில் ரோப் போட்டு தான் அந்த கிணத்துலேயும் தண்ணி எடுப்பாங்க. ஓல்டன் டேஸில் உள்ள கிணறு இன்னும் தண்ணி இருக்குது உள்ளாடி. எங்கேயுமே சப்பல்ஸ் அலோடு இல்லை. இப்போ புதுசாக ஒரு மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மியூசியம் தான் ஃபேன்டிக்ஸ்னு. அப்படியே ரைட் சைடில் இருக்குது. அந்த மியூசியத்துக்குள்ளாடி அந்த ட்ரிவாங்கூர் கிங்டம் இந்த மாதிரிப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. 17th century செஞ்ச கல்ச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளாடி வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால்ஸில் அதோட ஹிஸ்ட்ரிஸ், மொத்த பிக்கு, அது எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள காயின்ஸ் எல்லாமே இன்னும் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே காயின்ஸ் தான். இந்த பேலஸை ப்ராப்பராக சுற்றி பார்க்குறதுக்கு வந்து 2 hours ஆயிரும். ஸோ அந்த டைமிங்கை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து 20 rupees பே பண்ணால் போதும். ஆனால் வீடியோஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக 2100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்க ஃபைன் போடுவாங்க 2500 கிட்ட. அப்படியே பேலஸ்க்கு வெளியே வந்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே கடையாக தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ், எலனி கடை, இதே மாதிரி ஆன்டிக் ஷாப் எல்லாமே இருக்குது. என்ட்ரி டிக்கெட் வந்து 10 rupees பைக்குக்கு. இவ்வளவுதான் கைஸ் இந்த வ்ளாக். பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை.